ஸோ ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத்ராஜ். வெல்கம் டு பப்ளிக் மைண்ட் வாய்ஸ். ஹாப்பி பர்த்டே தனுஷ் சார். நல்ல கேப்டன் மில்லர் ஒரு டீசர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டீசரை பற்றி தான் பேச போகிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா நடிக்கணும், நல்லா இருக்கணும். உங்கள் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அப்படியே ஃபேமிலியோட சந்தோஷமாக இருந்தீங்கன்னா இன்னும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில், ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் வந்துன்னு இருக்கிற படம் தான் கேப்டன் மில்லர். இங்கே பாருங்களேன், வாண்டட், அதாவது ஒரு தேடப்படுற ஒரு குற்றவாளின்னு நினைக்கிறேன். இவங்க வந்து தனுஷ் வந்து இதில் 10,000 ரூபாய் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் இது ரொம்ப பழைய காலத்தில் நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அப்போவே வந்து 10,000 ரூபாய் ரிவார்டு கொடுக்குற அளவுக்குனாக்கா எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆளாக இருக்கும். அதிலே போட்டிருப்பாங்க மர்டர் அண்ட் டகாய்த்தெல்லாம் பண்ணுற ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்படியே பார்க்கும்போது இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பிரிட்டிஷ் மிலிட்ரியில் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒன்றா கூட இருந்து ஒரு கேப்டனாக அதுக்குள்ளே இருந்து, அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து வெளியே வந்து ஜனங்களுக்கு நடக்கிற அநியாயத்துக்காகவும் இல்லை அவரோட கிராமத்துக்கு. RRR ஃபிலம் பார்த்துருப்பீங்களே, RRR ஃபிலிமில் வந்து பிரிட்டிஷ்கார் கூடவே வேலை செஞ்சு அவங்க கூடவே ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து அவங்க கிராமத்துக்கு அவங்க நாட்டுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லைங்களா, ராம் சரண். சேம் அதே மாதிரி அதை இன்ஃப்ளூயன்ஸாக வச்சு கூட பண்ணியிருக்கலாமோன்னு தான் எனக்கு தோணுச்சு. பார்க்கும்போது அப்படி தெரிதுங்க, அவருங்க தனுஷ் வந்து அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பிரிட்டிஷ்கார் கூடவே அவங்களோட இதுலேயே வந்து ஒரு கேப்டனாக ஒரு பெரிய ஆளாக இருந்து, அதுலேருந்து அப்புறமா அப்படியே வெளியே வந்து இந்த கிராமத்துக்காகவும் கிராமத்து மக்களுக்காகவும் போராடுற மாதிரி, இல்லை இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த கிராமத்து மக்களை அடிமையாக்குறதுக்கோ இல்லை அவங்கள வந்து அங்கேருந்து ஒருவேளை காலி பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு கொடூரமான விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம். அதுக்காக வந்து தனுஷ் வந்து இப்படி அந்த பிரிட்டிஷ்காருக்கே ஆப்போசிட்டாக மாறுறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி ஆப்போசிட்டாக மாறுறதால தான் இவ்வளோ பிரச்சனையாக நடக்குதான்னு கூட இருக்கலாம். ஒருவேளை இந்த பிரியங்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணுறது, புல்லட் ஓட்டுறது, அவங்களே வந்து ஒரு தனி ஒரு இதுவாக தெரிகிறாங்க. பின்னாடி இந்த சீனில் பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில் கோபுரம் கிடைக்கும். இந்த கோயில் கோபுரத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த 20ஆம் நூற்றாண்டு அப்படின்னலாம் என்ன சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பீரியடில் நடக்கிற ஸ்டோரியாக இருக்குமோ அப்படின்னு. இந்த கூரை வீடெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழைய வீடு. அவர் கையில் இருக்கிற கன் ஆகட்டும், இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து மாஸ்டர் ஃபிலிமில் நம்ம தளபதி கூட இருக்குவார் அவருன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய பட்டாள படியே இருக்குது, வெறும் வெள்ளக்காரங்க படியே இருக்குது, எல்லோரும் சேர்ந்து வந்து இவங்களை தாக்குறாங்க. இந்த மாஸ்டர் ஃபிலிமில் இருந்த அந்த கேரக்டர் அப்பே சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து ஆக்சுவலாக தனுஷுக்கு ஆதரவாக இருக்காரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒருவேளை இவங்க கூட பிரிட்டிஷ்கார் கூட இருக்கிற மாதிரி இருந்து அவரும் தனுஷுக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அப்படின்னு தான் தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுனா நடுவில் கார் வந்துச்சுல்ல, அது என்னத்துக்கு வந்துச்சுன்னு தெரில. ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணும்போது சென்டரில் வந்துட்டுக்குது. சிவராஜ்குமாரை காமிச்சிருக்காங்க. சிவராஜ்குமார் கையில் ஒரு உண்டிகோல் மாதிரியும் எல்லாத்தையும் வச்சு ஆட்டிக்கிட்டே வராரு. இவரை பார்க்குறதுக்கு பிரிட்டிஷ்கார் மாதிரியும் அந்த வெள்ளக்காரங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் மாதிரியும் இல்லை வெள்ளக்காரங்க கூட ஒரு பெரிய ஆஃபீஸர் மாதிரியும் தெரிது. ஆனால் பேக்ரவுண்டில் கூட இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தாக்கா நல்ல முகமுடியெல்லாம் போட்டுன்னு வந்திருக்காங்க. மேபி சிவராஜ்குமார் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டு அதுக்கப்புறமா வந்து இல்லை இவங்க மேலே தப்பு இல்லை, தனுஷை பிடிக்கிறதுக்காக சிவராஜ்குமார் ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டு வந்து தனுஷை பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு சீனியராக ஒரு ரொம்ப ஒரு கொடூரமான ஆக்ஷனெல்லாம் எடுக்க போய் கடைசியில் வந்து இல்லை தனுஷ் மேலே நியாயங்குதுன்னு தெரிஞ்சு தனுஷ்கே சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராகவும் ஒரு கேமரா ரோலில் கூட சிவராஜ்குமார் ஒரு சின்ன ரோலில் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சீனில் இந்த கன்னு சீனு எனக்கு ரொம்ப பிடிச்சி, இந்த ஷாட் வந்து வேறு லெவல் ஃப்ரேம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தனுஷ்க்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கணும், ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கும், கண்டிப்பாக இருந்தே இருக்கும். கேப்டன் மில்லர் வெற்றி அடியாக வாழ்த்துக்கள். அகெயின் தனுஷ் சார், உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போல்லாம் நிறைய வியூஸ் போகுது, முந்தானத்தே சொன்ன ஒரு வீடியோவில் நிறைய வியூஸ் போகுது, ஆனால் சப்ஸ்கிரைப் ஆகினில்லை. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும், நானும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதான் என்னோட ஆசை. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருமேலேயும் இருக்கட்டும். நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம். மறுபடியும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.